2020 முடிச்சதுக்கு பிறகு நிறைய பேர் இன்னும் அவங்களோட ஸ்கோர் கால்குலேட் பண்ணல. அவங்க என்டிஏவோட ஒஃபீஷியல் கீ வெளியே வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நீட் முடிஞ்சு ஒரு வாரம் முடிஞ்சதுக்கு பிறகும் என்டிஏவோட கீ வெளியே வரல. இனி அந்த கீ வெளியே வருமா? அன்பான மாணவர்களே, நீட் எழுதிய நீங்க மொத்த பேரும் என்டிஏ ஒஃபீஷியல் கீ வந்ததுக்கு பிறகு ஸ்கோர் கால்குலேட் பண்ணலாம் அப்படி நினைச்சு உட்காராதீங்க. ஒரு வாரம் முடிஞ்சு போயதில்லை. இந்த ஒவ்வொரு நாள்களிலும் நீங்க அனுபவிச்ச உங்களோட பதற்றம், உங்களோட டென்ஷன், அது இன்னும் அப்படியே முன்னாடி கொண்டு போக தேவையில்லை. ஆன்லைனில் அவைலபிள் ஆய ஆன்சர் கீஸ் யூஸ் பண்ணி அது ஒன்று மட்டும் எடுக்க தேவையில்லை, ரெண்டா மூணா அப்படி எல்லாமே செக் பண்ணலாம். அது வச்சு நீங்கள் உங்களோட மார்க்கு கால்குலேட் பண்ணுங்க. ஒரு ஆவரேஜ் ஸ்கோரு உங்களுக்கு தெரியும். ஃபைனல் ஸ்கோரு கிடைக்கிறதுக்காக நமக்கு அந்த என்டிஏ கீக்காக வெயிட் பண்ணலாம். என்டிஏ ஒஃபீஷியல் கீ என்னைக்கு வெளியிட போகிறது அது நமக்கு தெரியாது. வந்ததுக்கு பிறகு மட்டும்தானே நம்ம அது தெரியும். ஆனால் ஒவ்வொரு நாளும் போக போக நமது பதற்றம் அதிகமாக வந்துட்டு இருக்கும், டென்ஷன் அதிகமாக வந்துட்டு இருக்கும். ஏதாவது வரப்போகிற ஒரு ஸ்கோர் தானே, கண்டிப்பாக அது வந்தே ஆகணும், உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடியே நமது ஆவரேஜ் ஸ்கோர் தெரிஞ்சு விட்டால் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கலாம். எத்தனை பெரிய ஒரு ட்ராஜடி நமது ஃபேமிலியில் இல்லை நமக்கு நடந்து விட்டாலும் கொஞ்சம் நாளுக்கு பிறகு அதுடன் நம்ம செட் ஆகும். அதுதானே மனிதனோட சுபாவம். அதனால் இந்த மார்க் விஷயத்தில், ஸ்கோர் விஷயத்தில் நீங்கள் பெரிய பெரிய டென்ஷனுடன் அந்த ஒஃபீஷியல் கீ வெயிட் பண்ணியிருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் கிடைச்ச சோர்ஸ் வச்சு அது கால்குலேட் பண்ணி பாருங்க. ஏதாவது நம்ம நினைச்ச விதமா நமக்கு ஸ்கோர் கிடைக்கல அப்படி இருந்தால் கண்டிப்பா நம்ம மனசு வருத்தப்படும், நமக்கு வலி வரும். சம்டைம்ஸ் டென்ஷன் தாங்க முடியாம நம்மளால சாப்பிட முடியாது, நல்லா தூங்க முடியாது, அது எல்லாம் உண்மைதான். பட் அப்படி இருந்தாலும் ரெண்டு மூணு நாளுக்கு பிறகு நம்ம மனசு, சப்கான்சியஸ் மைண்டு இதுடன் அட்ஜஸ்ட் ஆகும். இப்பவே அது அந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகி போகினா என்டிஏ ஸ்கோர் ஷீட் வர்ற டைமில் நமக்கு அந்த அளவுக்கு டென்ஷன் வராது. எத்தனை கம்மியான ஸ்கோராக இருந்தாலும் இனி நமது வாழ்க்கை விஷயமாக எத்தனை டென்ஷன் கொடுக்குற ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அது நடக்கிற நொடியில் பெரிய ஒரு கவலை, பெரிய ஒரு கஷ்டத்தை நம்ம மனசுக்கிட்டு அது கொடுக்கும். பட் போக போக எந்த நடக்கும், இதுடன் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் அது நமக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கும். நமது குடும்பத்திலே நமக்கு பிடிச்ச ஒராள் செத்து போயினால் அப்பவும் என்ன நடக்கும், ரொம்ப டென்ஷன் ஆகும். ஒரு நாள் ரெண்டு நாள் எல்லாமே அந்த கவலை நமக்கு நம்மளை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கும். நிம்மதியாக தூங்க முடியாது, அமைதியாக இருக்க முடியாது, நல்ல விதமாக சாப்பிட முடியாது, அப்படி எல்லாம் தானே. பட் அதுக்கெல்லாம் பிறகு மனிதர்களோட ஒரு சுபாவம்னா இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து, இல்லை இந்த ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சு அதுடன் அட்ஜஸ்ட் பண்ணி முன்னாடி போகிற ஒரு பிஹேவியர் தான். எதுக்காக நம்ம பயப்படணும், நம்ம எழுதி முடித்த ஒரு எக்ஸாம், அந்த எக்ஸாமில் இனி நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னா இன்னும் நம்ம எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? மிந்தி எக்ஸாம் முடித்து ரெண்டு நாளுக்குள்ள ஒஃபீஷியல் கீ வெளியே வந்திருந்தது. ஆனால் இந்த வருஷம் ஒரு வாரம் முடிஞ்சதுக்கு பிறகும் வெளியே வரலாம். இனி ஒஃபீஷியல் கீ வெளியே வரமாட்டான், அது ரிசல்ட் மட்டும்தானே வரும் அப்படி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கு. அது உண்மைன்னு எனக்கு ஒரு எண்ணம் இல்லை. அதுக்கு காரணம் என்ன, ஸ்கோர் ஷீட் வந்தாலும் ரேங்கில் டீட்டெயில்ஸ் கிடைச்சாலும் நம்ம பண்ணிய ஆன்சர்ஸ் கரெக்டாக இல்லையா அது செக் பண்ணுறதுக்கு
இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிய ஆள்கள் ஒரு கீ கண்டிப்பாக போடணும். அது போடாமல் இருக்கும்போது நம்ம பப்பிள் பண்ணிய ஆன்சர்ஸ் அது கரெக்டாக இல்லையா அது நமக்கு தெரியாது. அதனால் காம்படிட்டிவ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக நமக்காக ஒரு கீ கொடுத்தே ஆகணும். பட் இந்த வருஷம் என்டிஏ எந்த முடிவெடுத்தது அது நம்மளாலே சொல்ல முடியாதுல்ல. நான் சொல்ல வந்தது என்னது தெரியுமா உங்களுக்கு? இதுவரைக்கும் ஸ்கோர் கால்குலேட் பண்ணாமல் என்டிஏ ஒஃபீஷியல் கீக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற என்னோட மாணவர்களே, நீங்கள் அந்த ஒரு வெயிட்டிங் ஸ்டாப் பண்ணி கிடைச்ச ஒரு கீ வச்சு நீங்கள் ஸ்கோர் கால்குலேட் பண்ணி உங்களோட ஆவரேஜ் ஸ்கோரு கண்டிப்பாக நீங்கள் தெரிய வைக்கணும். அது உங்கள் டென்ஷன் கம்மியாக்குறதுக்கு உங்களுக்கு உதவியாகும்.